கரும்பு விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். கரும்பு அறுவடை இயந்திரம் சம்பந்தமான பதிவிற்கு தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த பதிவில் கரும்பு அறுவடை இயந்திரத்தோட இன்றைய தேவையை பற்றியும் இயந்திரம் மூலம் அறுவடை செய்ய தேவையான நடவடிக்கைகள் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் இயந்திரம் மூலம் அறுவடை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பை வளர்ப்பதை விட அறுவடை செய்வது கடினமான செயலாக மாறி வருகின்றது. அதே சமயத்தில் இயந்திரம் மூலம் கரும்பு அறுவடை செய்வதால் பணம் மிச்சம், நேரம் மிச்சம், அதைவிட மன நிம்மதி கிடைக்கிறது என்று இயந்திரம் மூலம் அறுவடை செய்து வரும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அது எப்படி? குறைவான சீசன் முழுவதும் ஒரே மாதிரியான வெட்டுக்கூலி. ஒரு டன்னிற்கு ₹500 வரை வெட்டுக்கூலி மிச்சமாகும். ஆட்கள் மூலம் அறுவடை செய்தால் ஒரு டன்னிற்கு குறைந்தது ₹1200 வெட்டுக்கூலி. அதே சமயத்தில் இயந்திரத்திற்கு ₹700 மட்டுமே. ஒரு ஏக்கருக்கு 40 டன் மகசூல் எடுக்கும் விவசாயிக்கு ₹20,000 வரை நிகர லாபம் கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரி 10 ஏக்கர் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயி இயந்திரம் மூலம் அறுவடை செய்தால் வெட்டுக்கூலி மூலம் ₹2,00,000 வரை கூடுதல் வருமானம் கிடைக்கும். முக்கியமாக வெட்டுக்கூலியை பேரம் பேச தேவையில்லை. கரும்பு ஏற்ற வாகனம் ஏற்பாடு செய்ய தேவையில்லை. ஏனென்றால் இவை அனைத்தும் சர்க்கரை ஆலைகள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் அனைவருக்கும் சீசன் முழுவதும் ஒரே மாதிரியான வெட்டுக்கூலி மற்றும் வாகன மாமூல். உரிய நேரத்தில் கரும்புகளை அறுவடை செய்வதால் மகசூல் அதிகரிக்கின்றது. குறைவான நேரத்தில் அதிகமான கரும்புகளை அறுவடை செய்யலாம். ஒரு நாளைக்கு 80-100 டன் வரை அறுவடை செய்ய முடிவதால் 2-3 ஏக்கர் வரை கரும்புகளை அறுவடை செய்ய முடியும். 10 ஏக்கர் கரும்பு வைத்திருப்பவர் ஆட்கள் மூலம் அறுவடை செய்தால் குறைந்தது 40 நாட்கள் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் இயந்திரம் மூலம் அதிகபட்சம் 4 நாட்களில் அறுவடை செய்துவிடலாம். இதனால் சீரான முளைப்பு திறன் மற்றும் ஒரே நேரத்தில் சாகுபடி வேலைகளை செய்ய முடியும். அறுவடை இயந்திரம் தரையை ஒட்டி கரும்பை அறுவடை செய்வதால் கட்டை செய்ய வேண்டிய தேவையில்லை. அதோடு முளைப்பு திறன் அதிகரிப்பதோடு 2 டன் வரை கூடுதலாக மகசூல் கிடைக்கின்றது. மிஷின் மூலம் அறுவடை செய்யும் போது கரும்பு தொகையை பொடிப்பொடியாக்கி விடுவதால் தொகை எளிதாக மக்குவதோடு மண்ணில் அங்கக சத்துக்கள் அதிகமாகும். தோகை மக்குவதற்கு முன் களைகளை கட்டுப்படுத்துவதுடன் நிலத்தின் ஈரத்தன்மையை அதிகரித்து நீரின் தேவையை குறைக்கின்றது. வெயில் காலங்களில் குருத்து பூச்சிகளின் தாக்குதலையும் குறைக்கின்றது. இன்டீரியர் ஏரியாவில் உள்ள கரும்புகளையும் பாதை சிக்கல் உள்ள இடங்களிலும் ஒரே பாதையில் பல விவசாயிகளின் கரும்புகள் செல்லும் இடங்களிலும் இயந்திரம் மூலம் எளிதாக கரும்புகளை அறுவடை செய்ய முடியும். இயந்திரம் மூலம் கரும்பு அறுவடை செய்து அதன் பலனை அனுபவித்தவர்கள் கரும்பு பயிர் செய்யும் பரப்பை அதிகரிப்பதுடன் கரும்பு பயிரை மகிழ்ச்சியுடன் வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இது மட்டுமா, சர்க்கரை ஆலைகளும் இயந்திர கரும்பு அறுவடையினால் பல நன்மைகளை பெற முடிகிறது. தரையை ஒட்டி அடிக்கரும்பை இயந்திரம் அறுவடை செய்வதால் சர்க்கரை சத்து அதிகமுள்ள கரும்பு சர்க்கரை ஆலைக்கு கிடைக்கின்றது. கரும்பு அறுவடையை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடிகிறது. கரும்பு அறுவைக்கு தேவைக்கேற்ப கரும்பு அறுவடையை நிர்ணயம் செய்யலாம். கரும்பு அதிகமான உள்ள இடங்களில் ஒரே நேரத்தில் பல இயந்திரங்களை அமர்த்தி அறுவடை செய்ய முடியும். கரும்பு அறுவடை செய்த 2 மணி நேரத்தில் கரும்பை அறுவை செய்ய முடிகிறது. விவசாயிகளுக்கும் சர்க்கரை ஆலைகளுக்கும் இயந்திர கரும்பு அறுவடை ஒரு வரப்பிரசாதம். இதை அனைவரும் பயன்படுத்தி கரும்பு சாகுபடியை லாபகரமான சாகுபடியாக மாற்றுவோம். வாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.